இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எரேமியா 33 அதிகாரம். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற ஏகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பி நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தையரோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் பென்யமின் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், கர்த்தர் தெரிந்து கொண்ட இரண்டு வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எரேமியா
34 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது, இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை அக்னியால் சுட்டரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும், அவன் வாய் உன் வாயோடே பேசும், நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோடே சாவாய். உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்தவர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தைகளையெல்லாம் தீர்க்கதரிசியாகிய எரேமியா எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் சொன்னான். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் மீந்த பட்டணங்களாகிய லாகீசுக்கும் அசக்காவுக்கும் விரோதமாகவும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தது. யூதாவின் அரணிப்பான பட்டணங்களில் இவைகளே மீந்திருந்தவைகள். ஒருவனும் யூத ஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். ஆதலால் கர்த்தராலே எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7வது வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாயிருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும், நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும் அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே. இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்களிலெல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். இதோ நான் கட்டளை கொடுத்து அவர்களை இந்த நகரத்துக்கு திரும்ப பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்னியால் சுட்டரிப்பார்கள். யூதாவின் பட்டணங்களையும் ஒருவரும் அவைகளில் குடியிராதபடி பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எரேமியா
35 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவினுடைய அறையின் மேலுமுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்தெந்தைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தையருடைய ராணுவத்துக்கும் சீரியருடைய ராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பின் புத்திர தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும் யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாப்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எரேமியா 36 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற் கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். பின்பு எரேமியா பாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே
ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பது மன்றி தங்கள் பட்டணங்களிலிருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 5வது வருஷத்து 9வது மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்திலுள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்திலுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரமனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும் அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய கமரியாவும் அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பாருக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய செலேமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய குமாரனாயிருக்கிற யகுதியை பாருக்கினிடத்தில் அனுப்பி ஜனங்கள் கேட்க நீ வாசித்துக் கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாருக்கை நோக்கி இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் எவ்விதமாய் எழுதினாய் அதை எங்களுக்கு சொல் என்று பாருக்கை கேட்டார்கள். அதற்கு பாருக்கு அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்றான். அப்பொழுது பிரபுக்கள் பாருக்கை நோக்கி நீயும் எரேமியாவும் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்துக்கு அரமனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யகுதியை அனுப்பினான். யகுதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9வது மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கனப்பு மூட்டியிருந்தது. யகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கனப்பில் உள்ள அக்னியிலே வெந்து போகும்படி கனப்பில் இருந்த அக்னியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. எல்லாத்தானும் தெலாயாவும் கமரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகூடாமல் பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேக்கின் குமாரனாகிய எரமியேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அத்தையேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பாருக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டரித்த முதலாம் சுருளிலிருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதிலே எழுது என்றார். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும் அவன் இந்த தேசத்தை அழித்து இதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதேதென்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இறான். அவனுடைய பிரேதமோ என்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்துவிடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களினிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதியினிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்னியால் சுட்டரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோட சேர்க்கப்பட்டது.